வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு வேதியியல், அதில் அலகு 8 இயற் மற்றும் வேதி சமநிலை, அதில் வினை குணகம் லீச்சாட்லியரின் தத்துவம், இந்த ரெண்டே ரெண்டு கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ லெசனில் நல்ல கவனமாக பாருங்கள். வினையின் திசையினை நிர்ணயித்தல், நல்லா பாருங்கள். ஒரு சமநிலை நான் சொல்லிட்டேன், எக்ஸ் மோல் ஏ ஒய் மோல் பி ரெண்டும் சமநிலையில் என்ன கொடுக்குது, எல் மோல் சியும் எம் மோல் டியும் கொடுக்குது. இதில் முன்னோக்கு வினையும் இருக்குது, பின்னோக்கு வினையும் இருக்குது. எந்த திசையில், முன்னோக்கு திசையோ அல்லது பின்னோக்கு திசையில எதில் நமக்கு அந்த வினை நடக்க போகுது, சமநிலை அடைய போகுது அப்படின்னு சொல்றதுதான் வினையின் திசையை நிர்ணயித்தல். இங்க பாருங்க, நமக்கு சமநிலை அற்ற நிலையில, இந்த சமநிலை நமக்கு என்னது, சமநிலையை அடையலை, அதுக்கு முன்னாடி உள்ள நிலையில சமநிலை அற்ற நிலையில, இந்த சமநிலை அற்ற நிலையில பாருங்க, இப்ப இது என்னது, வினை விளைபொருளோட செறிவோட பெருக்குத்தொகை. கீழே என்ன இருக்குது, வினைபடு பொருளோட செறிவோட பெருக்குத்தொகை. இந்த விகிதத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, சமநிலை மாறிலி இல்லை. ஏன்னா அது சமநிலை இல்லை, அதுக்கு ஒரு புதுசா ஒரு பேர் கொடுக்குறாங்க, அது கியூ வினை குணகம். அதுக்கு என்ன பேர், வினை குணகம். வினை குணகம் அப்படின்னு உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டாச்சுன்னா, இந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதுனா கூட போதும். ஒரு சமநிலை போடுறோம், சமநிலை அற்ற நிலையில கியூ ஈக்குவல் டு அந்த நிலையில வினை விளைபொருளோட செறிவோட பெருக்குத்தொகை, வினைபடுபொருளோட செறிவோட பெருக்குத்தொகை இடையே உள்ள விகிதம் அப்படின்னு 3 பாயிண்ட் மட்டும் எழுதுனா கூட போதும். புக்ல கொஞ்சம் லென்த்தியான டெபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வாசிச்சுக்கோங்க. சமநிலை அற்ற நிலையில் கொடுக்கப்பட்ட ஒரு வெப்பநிலையில் ஒரு வினையின் சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் உள்ளவாறு, இதுதான் சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு. மேலே என்ன வரும், வினை விளை பொருள்களின் மோலார் செறிவுகளின் வேதி வினைக்கூறு விகிதம் அடிகளில் பெருக்கல் பலனுக்கும். மேலே இருக்கக்கூடியது என்னது, வினை விளை பொருள் அதோட செறிவோட பெருக்குத்தொகை. கீழே என்ன வருது, வினைபடு பொருள்களின் மோலார் செறிவுகளின் வேதி வினைக்கூறு விகிதம் அடிகளில் பெருக்கல் பலனுக்கும் இடையே ஆன விகிதம் வினை குணகம் எனப்படும். வினை குணகம்னா இதுதான் நமக்கு தேவையான வரையறை. நீங்க இது எழுதுனா கூட போதும், இந்த 3 பாயிண்ட் எழுதுனா கூட போதும், வினை குணகம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா. கியூ ஓட மதிப்பும் கேசியம் ஓட மதிப்பையும் தொடர்பு படுத்தி ஒரு 3 விஷயங்களை சொல்ல போறோம். உங்களுக்கு தெரியும், கியூ அப்படிங்கிறது சமநிலை அற்ற நிலையில வினை விளைபொருளோட செறிவுக்கும் வினைபடுபொருளோட செறிவுக்கும் உள்ள விகிதம் கியூ தான். அதுதான் நமக்கு முதல்ல பாருங்க, கியூ ஓட மதிப்பு கேசிக்கு சமமா இருக்கும்போது வினை எப்படி இருக்குது, சமநிலையில் உள்ளது. என்ன பாருங்க, கியூவும் கேசியும் சமமாக இருக்கும், நமக்கு எப்படி இருக்கும், சமநிலையில் இருக்கும். ரெண்டாவது பாருங்க, நமக்கு கியூவோட மதிப்பு கேசியை விட எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. பாருங்க, கியூவோட மதிப்பு கேசியை விட அதிகமாக இருக்குது. நம்ம வினை சமநிலையை அடையணும், சமநிலையை அடையணும்னா கியூவோட மதிப்பு என்ன ஆகணும், குறையணும். கியூவோட மதிப்பு எப்படி குறையும், உங்களுக்கு வினை படுபொருளோட செறிவு அதிகமாகச்சுன்னா என்ன ஆகும், கியூவோட மதிப்பு குறையும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகணும், வினைபடு பொருள் அதிகமாக உருவாகணும். ஸோ வினை என்ன இருக்கணும், பின்னோக்கிய திசையில் நடக்கணும். பாருங்க, கியூவோட மதிப்பு கேசியை விட அதிகமாக உள்ளபோது வினையானது பின்னோக்கிய திசையில் நிகழ்கிறது. அந்த வினை சமநிலையை அடைய விரும்பும், அப்போ என்ன திசையில் நடக்கும், பின்னோக்கிய திசையில் நிகழும். அதாவது வினைபடு பொருள் அதிகமாக உருவாகும். அதே சமயம் பாருங்க, கியூவோட மதிப்பு கேசியை விட குறைவாக இருந்தால், கியூவோட மதிப்பு என்னாகுது, கேசியை விட குறைவா இருக்குது, அப்போ கியூவோட மதிப்பு அதிகமாகணும். அப்போ அதிகமாகணும்னா என்ன ஆகணும், வினை விளைபொருளோட செறிவு கூடணும். வினை விளைபொருளோட செறிவு கூட என்ன வினை, முன்னோக்கு வினை நடக்கணும். இதுதான் விஷயம், உங்களுக்கு கியூவோட மதிப்பு அதிகமாக இருந்தா பின்னோக்கிய வினை நடக்கும், கியூவோட மதிப்பு குறைவா இருந்தா எப்படி நடக்கும், முன்னோக்கிய வினை நடக்கும். பாருங்க, கியூ மதிப்பு கேசியை விட குறைவாக உள்ளபோது வினையானது முன்னோக்கி திசையில் நிகழ்கிறது, அதாவது வினை விளைபொருள் உருவாகிறது. இதை கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் பாருங்க, ரெண்டு பேர் சொன்னா ஞாபகம், அபிதா குமுதா, இந்த ரெண்டு பேரை ஞாபகம் நீங்க ஈஸியா ஞாபகம். எப்படி ஞாபகம், கியூவோட வேல்யூ அதிகமாக இருந்தா அபிதான் ஞாபகம், கியூவோட வேல்யூ குறையா இருந்தா குமுதா. எப்படி, அபி குமு, கியூவோட வேல்யூ கேவோட அதிகமாக இருந்தா நமக்கு என்னது, பின்னோக்கு வினை. அதான் அபி, கியூவோட வேல்யூ கேவோட குறைய இருந்தா குமு, குமுனா நமக்கு என்னது, முன்னோக்கு வினை. இது நீங்க ஈஸியா ஞாபகாச்சுன்னா, எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும் அந்த அபிதா குமுதா ஞாபகாச்சுன்னா, நீங்க கியூ கேசி ரெண்டையும் தொடர்பு படுத்துறது உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். லீ சாட்லியரின் தத்துவம் வெரி இம்பார்ட்டன்ட், 2 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்ல கவனமாக பார்க்கணும். இந்த லீ சாட்லியர் தத்துவம் அப்படின்னா என்ன,
ஒரு வேதி சமநிலை இருக்குது. அந்த வேதி சமநிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழுத்தத்தை மாற்றி அமைக்கிறீங்க, அல்லது செறிவினை மாற்றி அமைக்கிறீங்க, அல்லது வெப்பநிலையை மாற்றி அமைக்கிறீங்க. அப்போ அந்த சமநிலை பாதிப்பு அடையுது. அந்த சமநிலை அப்போ என்ன செய்யும், அந்த பாதிப்பினை சமன் செய்யும் திசையில், எப்படி முன்னோக்கிலேயோ அல்லது பின்னோக்கு திசையிலோ நகர்ந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பினை என்ன ஏற்படக்கூடிய பாதிப்பு, வெப்பநிலை அதிகரிப்பு, அழுத்தத்தை அதிகரிப்பு, அல்லது செறிவினை அதிகரிப்பு, அல்லது மாற்றி அமைத்தல். ஸோ அந்த பாதிப்பை சமன் செய்யும் திசையில் என்ன நடக்கும், அந்த சமநிலை மாற்றி அமைச்சுக்கும். இதுக்கு பேர் தான் லீ சாட்லியின் தத்துவம். கவனமாக பாருங்கள், வினை நிகழ் நிபந்தனைகளை மாற்றி அமைப்பதன் மூலம், உங்களுக்கு புரிஞ்சுச்சா, மாற்றி அமைப்பதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், அழுத்தத்தை மாற்றி அமைக்கிறீங்க, செறிவை மாற்றி அமைக்கிறீங்க, வெப்பநிலையை மாற்றி அமைக்கிறீங்க. சமநிலையில் உள்ள ஒரு அமைப்பின் பாதிப்பினை ஏற்படுத்தும் போது அதனால என்ன ஆகுது, சமநிலையில் ஒரு பாதிப்பு ஏற்படுது. புதிய நிபந்தனைகளுக்கு ஏற்றவாறு அமைப்பு தன்னை தானே சரி செய்து கொண்டு மீளவும் சமநிலையை அடைகிறது. இதுதான் லீ சாட்லியின் தத்துவம். கேட்டால் இது மட்டும் எழுதுனா போதும். பாருங்கள், இது ஒரு சமநிலை எடுத்துக்காட்டு. என் டூ பிளஸ் த்ரீ ஹெச் டூ சமநிலை என்ன கொடுக்குது, டூ என் ஹெச் த்ரீயை கொடுக்குது. பாருங்கள், செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம். எப்பவுமே நல்லா கவனமாக கவனிங்க, வினைபடு பொருள் இப்போ என் டூ ஹெச் டூ அதோட செறிவை அதிகரித்தால் அதிக அளவு முன்னோக்கு வினை நடந்து நமக்கு என்ன கொடுக்கும், அமோனியாவை கொடுக்கும். வினைபடு பொருளோட செறிவை கூட்டுனா முன்னோக்கு வினை அதிகமாக நடக்கும். அதே சமயம் வினை விளைபொருளோட செறிவை நீங்கள் கூட்டினீங்கன்னா என்ன ஆகும், பின்னோக்கு வினை நடக்கும். இதை மாற்றி கூட சொல்லலாம், என் டூ ஹைச் டூ வினைபடு பொருளில் செறிவை குறைத்தால் பின்னோக்கு வினை நடக்கும். அதே சமயம் அமோனியா கிடைக்க கிடைக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதோட செறிவை குறைச்சிட்டே இருக்க, அப்போ முன்னோக்கு வினை வேகமாக நடக்கும். ஸோ வினைபடு பொருளோட செறிவை அதிகரிப்பதாலோ அல்லது வினை விளைபொருளோட செறிவை குறைப்பதாலோ முன்னோக்கு வினை நடக்கும். அதே சமயம் வினைபடு பொருளோட செறிவை குறைப்பதாலோ அல்லது வினை விளைபொருளோட செறிவை அதிகரிப்பதாலோ பின்னோக்கு வினை நடக்கும். இதை புரிஞ்சாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நல்லா பாருங்க, வினைபடு பொருள் சேர்த்தல் அல்லது வினைபடு பொருளோட செறிவை அதிகரித்தல், அப்போ முன்னோக்கு வினை அதிகரும். அதே மாதிரி வினை விளைபொருளை என்ன பண்றோம், நீக்கிறீங்க, கடை கடைக்க நீக்கிறேன், நடக்கும் முன்னோக்கு வினை நடக்கும். அதே சமயம் பாருங்க, வினை விளைபொருளை சேர்க்கிறீங்க, அமோனியா அதிக அளவு சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க, அப்போ என்ன நடக்கும், பின்னோக்கு வினை நடக்கும். வினைபடு பொருட்களை நீக்குதல் என் டு ஹெச் டூவை நீக்கிட்டே இருக்கீங்க, அப்போ நமக்கு என்ன நடக்கும், பின்னோக்கு வினை நடக்கும். இந்த நாலு விஷயத்த நீங்கள் பல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம். முன்னோக்கு வினை நடக்கணும்னா என்ன பண்ணணும், வினைபடு பொருளை அதிகமாக சேர்க்கணும், அல்லது வினை வினை பொருள் கிடைக்க கிடைக்க நீங்கள் நீக்கிட்டே இருக்கணும், அப்போ முன்னோக்கு வினை அதிகமாக நடக்கும். அதை மாற்றி சொல்லியாச்சுன்னா, வினைபடு பொருட்களை நீக்குதல் குறைச்சிட்டே இருக்கீங்க, கிடைக்கிற வினைபடு பொருளை குறைச்சிட்டே இருக்கீங்க, அப்போ பின்னோக்கு வினை. அதே மாதிரி வினை விளை பொருள் என்ன பண்ணுறீங்க, சேர்க்குறீங்க, அமோனியாவோட செறிவை கூட்டிக்கிட்டே இருக்கீங்க, அப்போ என்ன நடக்கும், பின்னோக்கு வினை நடக்கும். இதை மறந்துடக்கூடாது. செறிவை பொறுத்து ஏற்படக்கூடிய மாற்றம் இவ்வளோதான். அடுத்தால பாருங்கள், நம்ம சொல்லக்கூடியது அழுத்தம். இந்த அழுத்தத்தை பொறுத்து நல்லா பாருங்கள், என் டூ த்ரீ ஹெச் டூ டூ என் ஹெச் த்ரீ கொடுக்குது. இந்த அழுத்தத்தை பொறுத்து சொல்லும்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், இங்கே எத்தனை என் டூ இருக்குது, ஒன்று இருக்குது, எத்தனை ஹெச் டூ இருக்குது, த்ரீ ஹெச் டூ இருக்குது. அப்போது நாலு மோல் வினைபடு பொருள் வினைபடுது. வினைபட்டு எத்தனை மோல் கொடுக்குது, ரெண்டு மோல் கொடுக்குது. உங்களுக்கு தெரியும், அழுத்தமும் கனலும் எதிர்விகித தொடர்புடையவை. இப்போ நீங்கள் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த பக்கம் கன அளவு குறைவாக இருக்கோ அந்த பக்கம் வினை வந்து என்ன ஆயிரும், ஷிஃப்ட் ஆகிடும், மாறிடும். ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும், அழுத்தத்தை அதிகரிச்சிங்கன்னா முன்னோக்கு வினை வேகமாக நடக்கும். ஏன்னா நாலு மோல் வினைபட்டு ரெண்டு மோல் கொடுக்கறதுனால. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி அழுத்தத்தை குறைத்தால் எங்கு கன அளவு கூட இருக்குது, வினைபடு பொருள் பக்கம். ஸோ ஒன்று ப்ளஸ் மூணு நாலுன்னு இருக்குது. ஸோ பின்னோக்கு வினை வேகமாக நடக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கொடுக்கணும், அழுத்தத்தை அதிகரிக்கும் போது கன அளவு எங்கே குறைய இருக்கோ அந்த திசையில் என்ன நடக்கும், வினை நடக்கும், வினை நிகழும், வாங்கிடக்கூடாது. அதே மாதிரி அழுத்தத்தை குறைச்சா கன அளவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வினை நடக்கும். ஸோ இதுதான் அழுத்தத்தை பொறுத்து ஏற்படக்கூடிய விளைவு. பாருங்கள், அழுத்தத்தை பொறுத்தும் போது அதிகமான நமக்கு என்ன வந்து, அழுத்தத்தை கூட்டுறோம், ஸோ அதிகமான வினை விளைபொருள் கிடைக்கும். ஸோ பாருங்கள், அழுத்தம், அழுத்தம் அதிகரிப்பு அல்லது கன அளவு குறைத்தல் ரெண்டுமே ஒன்று தான். விளை பொருள்களின் மோல்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ள திசையினை நோக்கி வினை நிகழும். எங்கே குறைய இருக்கோ அங்கே நடக்கும். ஸோ அழுத்தத்தை அதிகரிக்கும் போது, அழுத்தத்தை குறைக்கும் போது வினை பொருள்களின் மோல்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள திசையினை நோக்கி நிகழும். மறந்துடாதீங்க, அழுத்தத்தை அதிகரிக்கும் போது எங்கே வினை பொருளோட மோல் எண்ணிக்கை குறைய இருக்கோ அங்கே நடக்கும்.
வினை வந்து என்ன அந்த திசையை நோக்கி நிகழும். அதே சமயம் அழுத்தத்தை குறைக்கும் போது வினைபடுபொருள்களின் மோல்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ள திசையை நோக்கி நடக்கும், வினை நிகழும். இதுதான் அழுத்தத்தை பொறுத்து ஏற்படக்கூடிய மாற்றம். இங்க பாருங்க H2+I2 2HI, இங்க ரெண்டு இங்கேயும் ரெண்டு தான். ஸோ இங்க அழுத்தத்தை பொறுத்து பாதிப்பு எதுவும் இல்லை. டெல்டா என்ஜி ஜீரோவா இருந்தா நமக்கு அழுத்தத்தை பொறுத்து என்ன இல்லை, பாதிப்பு இருக்காது. அந்த விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. டெல்டா என்ஜி ஜீரோவா இருந்தா அழுத்தத்தை பொறுத்து எந்த விதமான பாதிப்பும் அந்த சமநிலையில் இல்லை அப்படின்னு ஞாபகம். அடுத்தால சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, டெல்டா என்ஜி ஜீரோன்னு சொல்லிட்டோம். என்ன சொல்லக்கூடியது, வெப்பநிலை. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்க்கணும். ஒரு முன்னோக்கு வினை வெப்ப உமிழ் வினையா இருந்துச்சுன்னா பின்னோக்கு வினை வெப்ப கொள்வினையாக இருக்கும். N2O 3H2 வினைபட்டு அமோனியாவை கொடுக்கக்கூடிய வினை வெப்ப உமிழ் வினையாக இருந்தால், அதே சமயம் அமோனியா சிதைவடைந்து N2வையும் 3H2வையும் கொடுக்கக்கூடிய வினை என்னது, வெப்ப கொள்வினை. இது வந்து வெப்ப கொள்வினை. உங்களுக்கு தெரியும் வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெப்பம் வந்து என்ன ஆகுது, வெளியிடப்படுது அந்த வினை நடக்கும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணும், வெப்பநிலையை குறைக்கணும். குறைச்சா அந்த வினை வந்து எப்படி இருக்கும், ஃபேவரா நடக்கும், வேகமா நடக்கும். வெப்ப கொள்வினை அங்க வெப்பம் உறிஞ்சப்படுகிறது வெளியில இருந்து சுற்றுப்புறத்துல இருந்து. அப்போ நீங்க என்ன பண்ணும், வெப்பத்தை கொடுக்கணும். மறந்துடாதீங்க, வெப்பநிலையை அதிகரிச்சா வெப்ப கொள்வினை வேகமா நடக்கும், வெப்பநிலையை குறைத்தால் வெப்ப உமிழ்வினை நடக்கும். இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா ரொம்ப எளிதா இருக்கும். வெப்பநிலையை பொறுத்து பாருங்க, வெப்பநிலை அதிகரித்தல், வெப்பநிலையை அதிகரிச்சா என்ன நடக்கும், நான் சொல்லியிருக்கிறேன், வெப்ப கொள்வினை நடைபெறும் திசையில் நகர்தல். ஸோ இங்க அமோனியா உருவாகக்கூடிய தொகுப்பு வினையில நீங்க வெப்பநிலையை அதிகரிக்கீங்க, அப்போ உங்களுக்கு என்ன இதாக இருக்கும், N2 3H2 தான் அதிகமா இருக்கும், உங்களுக்கு அமோனியா அதிகமாக உருவாகுது. வெப்பநிலையை குறைக்கிறீங்க, குறைத்தா என்ன நடக்கும் பாருங்க, வெப்ப உமிழ்வினை நடைபெறும் திசையில் நகர்தல். ஸோ உங்களுக்கு அமோனியா அதிகமாக உருவாகும். மறந்துடாதீங்க, அமோனியா அதிகமாக உருவாகுன்னா நீங்க வெப்பநிலையை குறைக்கணுமா கூட்டணுமா, வெப்பநிலையை குறைக்கணும். இதுதான் வெப்பநிலையை பொறுத்து சமநிலையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். வினைவேக மாற்றியின் விளைவு. ஒரு சமநிலையில வினைவேக மாற்றி போடுறதுனால என்ன நடக்கும், ஒரு வினைவேக மாற்றி போட்டீங்கன்னா எவ்வளவு வேகத்துல ஒரு முன்னோக்கு வினை நடைபெறுமோ அதே வேகத்துல பின்னோக்கு வினையும் நடக்கும். ஸோ வினைவேக மாற்றியால சமநிலையில எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனா அந்த சமநிலை விரைவாக எய்துவதற்கு என்ன பயன்படும், வினைவேக மாற்றி பயன்படும். இந்த ரெண்டே பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம். வினைவேக மாற்றின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகம்னா போதும். ஒரு பாயிண்ட் என்னது, வினைவேக மாற்றி முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் சம அளவில் பாதிக்குது, அதனால எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதே சமயத்துல அந்த வினை சமநிலையை அடைவதற்கு வினைவேக மாற்றி என்ன இருக்கும், உதவி பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சமநிலை விரைவாக எய்துவதற்கு வினைவேக மாற்றி காரணமாக அமைகிறது. ஸோ சமநிலை குயிக்காக வரணும்னா என்ன பண்ணலாம், ஒரு வினைவேக மாற்றி போட்டால் குயிக்காக முன்னோக்கு வினை பின்னோக்கு வினை நடந்து சமநிலை உருவாகிடும். அடுத்தால சொல்லக்கூடிய பாருங்க, வினைவேக மாற்றி, வினைவேக மாற்றியை சேர்த்தல் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி மந்த வாயுக்கள், மந்த வாயுக்களையும் நமக்கு மாறாத கன அளவில் சேர்த்தல் பாதிப்பு ஏதும் இல்லை. கன அளவு மாறாமல் இருக்கும்போது மந்த வாயுக்களை சேர்த்தாச்சுன்னா நமக்கு வினை வேக மாற்றியை சேர்க்கறதுனால எந்த பாதிப்பு இல்லையோ, அதே மாதிரி சமநிலையில் மந்த வாயுக்களை சேர்க்கறதுனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நல்லா ஞாபகம், மாறாத கன அளவில் சேர்க்கறதுனால. இதுதான் இன்னைக்கு நடத்துகிற இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.